அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதில் என்ன பார்க்க போகிறோம், காவல்துறை அமைப்பு. அதில் வந்து ஒரு 15 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 15 கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள், பேனா பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் தான், நல்ல மைண்ட் நிறுத்திக்கோங்க. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் எடுத்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி நம்பிக்கை. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, ICFS அமைப்பு குற்றவியல் மற்றும் தடய அறிவியல் ஆகியவற்றில் எந்த துறை சார்ந்தவர்களுக்கு பயிற்சி அளித்து பட்டம் வழங்குகிறது? ICFS அமைப்பு குற்றவியல் மற்றும் தடய அறிவியல் ஆகியவற்றில் எந்த துறை சார்ந்தவர்களுக்கு பயிற்சி அளித்து பட்டம் வழங்குகிறது? மேற்கண்ட அனைத்தும் சரியானது. ஆன்சர் டி. ரெண்டு, விரல் ரேகை பதிவு கூடம் எந்த ஆண்டு கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டது? விரல் ரேகை பதிவு கூடம் எந்த ஆண்டு கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி. விடை 1897. மூணு, கொல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட விரல் ரேகை பதிவு கூடம் மத்திய விரல் ரேகை பதிவு கூடமாக மாற்றப்பட்ட ஆண்டு எது? கொல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட விரல் ரேகை பதிவு கூடம் மத்திய விரல் ரேகை பதிவு கூடமாக மாற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி. விடை 1955. நான்கு, மாநிலங்களுக்கிடையே குற்றம் புரியும் குற்றவாளிகளை விரல் ரேகை பதிவுகள் மூலம் அடையாளம் காண உதவும் பிரிவு எது? மாநிலங்களுக்கிடையே குற்றம் புரியும் குற்றவாளிகளை விரல் ரேகை பதிவுகள் மூலமாக அடையாளம் காண உதவும் பிரிவு எது? ஆன்சர் பி. விடை மத்திய விரல் ரேகை பதிவு கூடம். அஞ்சு, தேசிய புலனாய்வு பிரிவு சட்டம் 2008 ஏற்படுத்தப்பட்ட மத்திய காவல் அமைப்பு எது? தேசிய புலனாய்வு விரல் சட்டம் 2008 ஏற்படுத்தப்பட்ட மத்திய காவல் அமைப்பு எது? ஆன்சர் பி. விடை தேசிய புலனாய்வு பிரிவு. ஆறு, தேசிய புலனாய்வு பிரிவு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? தேசிய புலனாய்வு பிரிவு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி. விடை 2009. ஏழு, தேசிய புலனாய்வு பிரிவின் பணி எது? தேசிய புலனாய்வு பிரிவின் பணி எது? ஆன்சர் டி. விடை அனைத்தும் சரி. எட்டு, தேசிய புலனாய்வு பிரிவு தலைமையகம் எங்கு உள்ளது? தேசிய புலனாய்வு பிரிவு தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ. விடை புதுடெல்லி. ஒன்பது, சிறப்பு சேவை பிரிவு எந்த ஆண்டு எல்லை பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தப்பட்டது? சிறப்பு சேவை பிரிவு எந்த ஆண்டு எல்கை பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் பி. விடை 1963. பத்து, சிறப்பு சேவை பிரிவு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறப்பு சேவை பிரிவு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ. விடை சாசஸ்டா சீமா பால். பதினொன்று, சாசஸ்டர் சீமா பால் அமைப்பு சுமார் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்கையை பாதுகாப்பு செய்கிறது? சாசஸ்டர் சீமா பால் அமைப்பு சுமார் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்கையை பாதுகாப்பு செய்கிறது? ஆன்சர் பி. விடை 9917 கிலோமீட்டர். பனிரெண்டு, குற்றம் செய்முறை விளக்கு கூடத்தால் கீழ்கண்ட பதிவேடுகளில் எது பராமரிக்கப்படவில்லை? குற்ற செய்முறை விளக்கு கூடத்தால் கீழ்கண்ட பதிவேடுகளில் எது பராமரிக்கப்படவில்லை? ஆன்சர் டி. விடை விரல் ரேகை கூடத்தின் வரிசை எண் பட்டியல். பதிமூணு, அரசு ஊழியர் ஒருவரின் மனைவி குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அரசு ஊழியர்களுக்கு எத்தனை நாட்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது? அரசு ஊழியர் ஒருவரின் மனைவி குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அரசு ஊழியர்களுக்கு எத்தனை நாட்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஏ. விடை 7 நாட்கள்.
14. ஒரு ஆண் அரசு ஊழியர் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் எத்தனை நாட்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது? ஒரு ஆண் அரசு ஊழியர் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் எத்தனை நாட்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது? ஆன்சர் சி. விடை 8 நாட்கள். 15. குடும்பத்தில் எவருக்கேனும் ரேபிஷ் நோய் கண்டிருந்தால் அரசு ஊழியருக்கு எத்தனை நாட்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது? குடும்பத்தில் எவருக்கேனும் ரேபிஷ் நோய் கண்டிருந்தால் அரசு ஊழியருக்கு எத்தனை நாட்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படுகிறது? ஆன்சர் சி. விடை 21 நாட்கள். இந்த வீடியோவில் 15 கொஸ்டின் பார்த்துருவோம். 15 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான். தெரிஞ்சுக்காங்க, படிச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு மனசில் பதியும். இல்லைனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை பிடிங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க, இல்லை ஆடியோவை எடுத்துக்காங்க. அப்போனா தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.